இன்றைய ஆன்மீக தகவல். நந்தியம் பெருமானின் தத்துவம் பற்றி. நந்தியின் உருவமைப்பே தத்துவ குவியல். சரியை, கிரியை, யோகம் என்ற மூன்று கால்களையும் மடித்து ஒடுக்கி நான்காம் காலான ஞான பாதத்தினால் பரம்பொருளை வணங்கிக் கொண்டிருக்கிறது என்கின்றன ஆகம நூல்கள். நந்துதல் என்ற வேர் சொல்லிலிருந்துதான் நந்தி என்ற சொல் வந்தது. நந்துதல் என்றால் மேலேறி செல்லுதல் எனவும் பொருள் உண்டு. ஒரு யோகி பத்மாசனத்தில் அமர்ந்து மூலாதார கனலை எழுப்பும் அமைப்பும் நந்தியிடம் உண்டு. ஔவையார் கூட தனது விநாயகர் அகவலில் மூலாதாரத்தின் முண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து என்றிருப்பது நந்தியம் பெருமானை நினைவுறுத்தும். நந்தியின் துணையால் மேலேறி சென்று ஈசனை காண வேண்டும் என்பதே இதன் முழு பொருள். நந்தியின் அருள் இல்லாது ஈசனை காண இயலாது என்கின்றன சைவ ஆகமங்கள். பிரதோஷம் என்பது சைவ சமயத்தில் சிவபெருமானை வழிபட உகந்ததாக கருதப்படும் காலமாகும். சம்பிரதாயங்களை புரிந்து கொண்டு வழிநடப்போம், நல்லதே நடக்கும்.